அனைத்து யூடியூப் பார்வையாளர்களுக்கும் முத்துவினுடைய முத்தான வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து ஓமன் நாட்டில் சலாலா அப்படிங்கிற கிராமத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் நான். அதாவது இப்போ வந்து கோடைக்காலம் வந்து ஆரம்பமாயிட்டுது. கோடைக்காலம் ஆரம்பமாச்சுன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி படுத்தணும். இப்போ சலாலா கடற்கரை போகிற பாதையில் வந்து நிறைய பழங்கள், இளநீர், அந்த அங்கேயே விளையக்கூடிய பொருட்களை வந்து மலிவான விலையில் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ இந்த சலாலா சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் தெரியலன்னா கூட அங்கேயே போய் நீங்கள் வந்து வாழைப்பழம் அது வந்து உடனே அங்கேயே இருந்து எடுத்துகிட்டு வந்து உடனே கொடுக்குறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, விலையும் வந்து ரொம்ப மலிவாக இருக்குது. இதுபோல் பக்கத்தில், அதுக்கு பக்கத்திலே கொஞ்சம் தூரம் போனால் இந்த பசுமாடு, பசுமாட்டினுடைய பால் வந்து மலிவான விலையில், அதாவது 1 லிட்டர் வந்து ஒரு நம்ம மதிப்புக்கு வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் அழகாக கிடைக்கிது. அதையும் குடிக்கலாம். இந்த வீடியோவை வந்து நீங்கள் கடைசி வர பாருங்கன்னா அதில் வந்து அந்த மார்க்கெட்டு, அந்த வாழைப்பழ கடை, அந்த ஏரியாவையெல்லாம் நான் படம் பிடிச்சி போட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இந்தியாவில் உள்ள ஏதோ ஒரு கிராமம் இல்லை, அரபு நாடு. ஒட்டுமொத்த அரபு நாட்டிலையுமே இதுபோல் ஒரு இயற்கையான ஒரு சூழல் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இது இங்கே வந்து ஒரு விவசாய நிலம், எல்லா விதமான இயற்கை காய்கறிகளும் வந்து இங்கே விளைவிக்கிறாங்க. கீரை, பழ வகைகள் எடுத்துக்கிட்டேன்னா ரஸ்தாளி, செந்தூழம்பழம், நேந்திரம்பழம், எல்லாமே, பப்பாளி பழம், தக்காளி, பீன்ஸு, கருவேப்பிலை, இப்படி நிறைய இயற்கையான இங்கேயே விளையக்கூடிய காய்கறிகள் வந்து இங்கே உடனடியாக கிடைக்கும். பெரும்பாலும் இயற்கை உணவு காய்கறிகளை பயன்படுத்துறதுனால உடல் நலத்துக்கும் நல்லது. இப்போ கோடை காலத்தில் வந்து இளநீர் குடிக்கலாம். குளிர்பானத்துக்கு பதில் இளநீர் குடிப்பது வந்து ரொம்ப நல்லது. அதுபோல் பசும்பால், அதுவும் ரெண்டுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா இப்போ அந்த இயற்கையான சூழலை அனுபவித்தாலே மனசுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்குது. இந்த கடற்கரை பக்கத்தில் உள்ள அந்த சாலை வழியாக ஒரு மாலை நேரமோ ஒரு காலை நேரமோ போயிட்டு வந்தாலே உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீடியோ போடுறேன்.